बुद्ध्वा सपर्ययम् सर्वम् बोध्याभावाद्भवच्चिदः यस्यावबोधो विश्रान्तः स शान्तिः शान्तये स्तुवः। ओम ह्रां ह्रीं ह्रूं ह्रौं रः अस्यावसा श्री शांतिनादति तंकलाय नमो नमः। அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவில் சாந்திமதி கணினி தன்னோட ஆயுள் முடிஞ்ச பிறகு ஈசான கல்பத்தில் போய் தேவனை தோன்றிடுறாங்க. அவங்க வந்து இந்த அஜித் சேன பவன வேக வித்யாதரர்கள் ரெண்டு பேரும் தீட்சை வாங்கி கேவலோற்பத்தி வந்ததும் அந்த மகா பூஜையை செய்யறதுக்கு தேவலோகத்திலேருந்து வந்து செஞ்சுட்டு திருப்பி அவங்க சொல்லோகம் போனாங்க அப்படிங்கிறதோட அந்த பதிவை முடிச்சிருந்தேன். இப்போ நம்ம திருப்பி தொடர்ந்து மேலே படிக்கலாம். இப்பால் விஜயார்த்த பர்வத தட்சிணஸ்ரேணி சிவமந்திர நகராதிபதி மேகவாகன நரபதிக்கும் விமலாதேவிக்கும் புத்திரி கனகமாலை என்பாள் திரிலோகசார புராதிபதி சமுத்திரசேன நரபதிக்கும் ஜெயசேனாதேவிக்கும் புத்திரி வசந்த சேனை கனகமாலா வசந்த சேனைகள் இருவரும் கனகசாந்தி குமாரனுக்கு தேவிமாராயினர். விஜயார்த்த பர்வதத்தில் தட்சிணஸ்ரேணியில் சிவமந்திர நகராதிபதி சிவமந்திர நகரத்தோட அதிபதி மேகவாகன நரபதிக்கும் விமலாதேவிக்கும் புத்திரி கனகமாலை, திரிலோகசார புராதிபதி சமுத்திரசேன நரபதிக்கும் ஜெயசேனாதேவிக்கும் புத்திரி வசந்த சேனை. இந்த ரெண்டு பேரும் கனகமாலையும் வசந்த சேனையும் கனகசாந்தி குமாரனுக்கு தேவராயினர். இந்த கனக சாந்தகுமாரன் யாருன்னு ஞாபகம் இருக்குதா? அனந்த வீரியனும் அபராஜித குமாரனும் ரெண்டு பேரும் பலதேவர் வாசுதேவர் பலதேவராக இருக்கிறாங்க இல்லையா? இதில் அனந்த வீரியன் நரகத்துக்கு போகிறாரு, அபராஜிதர் வந்து அச்சுதேந்தர் கல்பத்தில் போய் இந்திரன் ஆயிடுறாரு இல்லையா? அந்த அனந்த வீரியன் வந்து நரகத்திலிருந்து தர்ணேந்திரனால் உபதேசிக்கப்பட்டு திருப்பி எண்ணுக்கடங்கிய ஆயுட்கால முடிவில் ஜம்புத்தி விபத்தில் கனகவல்லபுரத்து தலைவனான மேகவாகனன் அப்படிங்கிற வித்யாதர மன்னனுக்கும் மேகமாலினி தேவிக்கும் மேகநாதன்ற மகனாக பிறந்து வித்யாதரர் எல்லாருக்கும் தலைவனாக ஆயிட்டார். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்தோம்ல, அந்த அதில் அதை தான் சொல்கிறேன். அந்த மாதிரி தலைவனானவருக்கு ஒரு வித்தியை சாதிச்சுட்டு இருக்கும்போது மந்திரமலையிலிருந்து ஒரு வித்தியை சாதிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கேயே இருக்கிற அச்சுதேந்திரன் வந்து இவருக்கு உபதேசம் பண்ணுறாரு. அதனால உலக போகத்தில் வெறுப்பு அடைஞ்சு அமரகுருன்ற முனிவர்கிட்ட போய் தீட்சை வாங்கிட்டு அதே நந்தன மலையில் பிரதிமாதாரியாக நிற்கிறார் இல்லையா? அப்போது இந்த முதல் வாசுதேவனோட தம்பி அசுவக்ரீவன் ஒருத்தன் இருக்கிறானே, அசுவக்ரீவன்ற முதல் வாசுதேவனோட தம்பி சுகண்டன்றவன் பிறவி சக்கரத்தில் சுற்றி அசுரனை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் வந்து மேகநாத முனிவரை பார்த்து துன்புறுத்தினார் அப்படின்னு படித்தோம் இல்லையா? அந்த மாதிரி துன்புறுத்தி இவர் அசையாமல் நின்று யோகத்து முடிவில் ஆராதனா விதியால் அச்சுத கல்பத்தில் பிரதீந்திரனாக போயிட்டாருன்னு ஏற்கனவே படித்தோம் பாருங்கள். இப்போது அவர் அபராஜிதர் வந்து இந்திரன் ஆயிட்டார், அனந்த வீரியன் வந்து பிரதீந்திரன் ஆயிட்டாங்க இல்லையா? இவங்க ரெண்டு பேரும் 22 கடற்காலம் இந்திர சுகம் அனுபவிச்சுட்டு திருப்பி அச்சுதேந்திரன் வந்து சேமங்கிற மகாராஜாவுக்கும் அவங்க மனைவி கனக சித்திரைக்கும் மகனாக பிறக்கிறாரு, வஜ்ராயுதன்ற மகனாக பிறக்கிறாரு. அவரு கல்யாணம் பண்ணி லக்ஷ்மிபதின்ற பொண்ணை கல்யாணம் பண்ண பிறகு அவருக்கு இந்த அனந்த வீரியன் அச்சுத கல்பத்தில் பிரதீந்திரனாக பிறக்கிறாரு, அவர் வந்து சக்கரவாயுதன்ற பிள்ளையாக பிறக்கிறார். இப்போ அண்ணனுக்கே தம்பி வந்து மகனாக பிறக்கிறாரு இந்த பிறவியில் அப்பாவும் பிள்ளையுமா. இந்த மகனுக்கும் ஸ்ரீசேனா தேவிக்கும் பிறக்கிற பிள்ளை தான் கனகசாந்தி. இந்த கனகசாந்தி குமாரருக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் மனைவியே வராங்க, கனகமாலையும் வசந்த சேனையும். இப்போ இந்த தொடர்ச்சி புரியும்னு நினைக்கிற முன்னாடி சொன்னதையும் சேர்த்து சொல்லிட்டேன். மற்றும் ஒரு நாள் கனகசாந்தி குமாரன் வசந்த காலத்து தேவி பரிவார சகித்தனாகி வனக்கிரீடை பண்ணிய பின்
தத் வனத்து எழுந்தள்ளி இருந்த விமல பிரப முனி சமீபத்தே சமதி சமதிகத்த சகல 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 சத்தர்ம தத்துவ பரிஜானத்தனாகி சம்சார சரீர போக நிர்வேகமடைந்து ஜினதீக்ஷா பிராப்தனாயினன். அதுக்கப்புறம் ஒரு நாள் கனக சாந்தகுமார் என்ன பண்ணுறாரு, வசந்த காலத்தில் தேவிமாரோட வன கிரீடை பண்ணுறார். அந்த வனத்தில் விமல பிரபு முனிவர் இருக்கிறாரு. அவர்கிட்ட சத்தர்ம தத்துவத்தெல்லாம் கேட்டு அந்த ஞானம் அடைந்து சம்சார சரீர போகத்தில் விரக்தி அடைஞ்சு ஜின தீட்சையை எடுத்துக்கிறாரு. கனகமாலா வசந்த சேனா தேவிகளும் விமலமதி கணினி சமீபத்தே தீட்சித்தன. அவரோட மனைவிகள் ரெண்டு பேரும் விமலமதி கணினிக்கிட்ட தீட்சை வாங்கிக்கிறாங்க. கனகசாந்தி தபோதனரும் பரம சம்யமா வலம்பியாகி செல்கின்றவர் ஒரு நாள் சித்தகிரி என்பதொரு பர்வதத்தில் பிரதிமா யோகதாரியாகி எழுந்தள்ளி நிற்ப சித்திரச்சூழன் என்னும் வித்யாதரன் வசந்தசேனா தேவி மைத்துனநாதலில் தற்கல்யாண நிபந்தன குரோதத்தினால் அவரை கண்டு மகோபசர்க்கங்களை செய்கின்ற இவனை சர்வ வித்யாதரர்களும் அதிச்சேபித்து நிராகரித்தனர். இவர் கனகசாந்தி முனிவர் வந்து ரொம்ப சம்யமத்தை ரொம்ப தழுவி தழுவி கடைபிடிச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சித்தகிரின்ற ஒரு பர்வதத்தில் பிரதிமா யோகதாரியாக எழுந்து தவம் பண்ணிட்டுருக்காரு. அப்போது சித்திரசூலன்ற ஒரு வித்யாதரன், இவன் வந்து அவங்களோட மனைவி வசந்த சேனையோட மைத்துனனான். பூர்வ ஜென்மத்து பந்தம் அவருக்கு, அவங்களோட கல்யாண நிபந்தன குரோதத்தால், அந்த கல்யாண பந்தத்தில் வந்த குரோதத்தால் இவருக்கு மகா உபசர்க்கங்களை செய்கிறாராம். அந்த மாதிரி மகா உபசர்க்கங்களை இந்த சித்திரசூழன்ற வித்யாதரன் செய்யும்போது மற்ற சர்வ வித்யாதரர்களும் அவனை கோபித்து அவரை துரத்தி விடுறாங்க, அதிசயப்பித்து நிராகரித்தனர். மற்றும் ஒரு நாள் தபோதனரும் ரத்னபுர நகரத்து ரத்னசேன நரபதி கிரகத்து பஞ்சாச்சரியகரமாகி பாரணை பண்ணியர்லி ஒரு நாள் சூரணி பார்த்தம் என்னும் உத்தியானத்து பிரதிமா யோகம் கொண்டு எழுந்து அருளி இருப்ப பூர்வோக்த சித்திரச்சூழன் கண்டு மகா உபசர்க்கங்களை செய்யவும் யோகங்களில் தளர்வின்றி நிரதிசய சுக்ல தியானத்தினால் காதி கர்ம மலோ சேதனானந்தரம் சமதிகத கேவல அவபோதத்தராகிய பின் தற்கேவல பூஜார்த்தமாக வந்த சுர சமூகங்களை கண்டு பயத்தினால் சித்திரச்சோழனும் கனகசாந்தி ஜினேஸ்வரனையே சரணமாக அடைந்தனன். ஒரு நாள் இவர் கனகசாந்தி சகோதரர் வந்து ரத்னபுர நகரத்தில் ரத்னசேன ராஜாவோட கிரகத்தில் ஆகாரம் பண்ணி பஞ்சாஷ்டரியம் நடக்குது. ஒரு நாள் அவர் சுரணி பார்த்தம்ன்ற உத்தியானத்தில் பிரதிமா யோகத்தில் நிற்கும்போது இந்த முன்னாடி சொன்னமே அந்த சித்திரசூழன் அவர் வந்து மகா உபசர்க்கங்களை செய்கிறாராம். அந்த மாதிரி செய்யும்போது கூட யோகத்தில் தளர்வு இல்லாமல் நிரதிசய சுக்ல தியானம் அவர் அந்த சுக்ல தியானத்தில் நிலச்சி நின்று காதி கர்ம மலச்சேதனானந்தரம் காதி கர்மம் அப்படிங்கிற அந்த கர்மங்களையும் சேதனை பண்ணிவிட்டு நாசம் பண்ணிட்டு சம்மதிகத்தை கேவல அவபோதத்தராகிய பின் அது உடனே அந்த நேரத்தில் அப்படியே கேவல ஞானியாக ஆன பிறகு அந்த கேவல பூஜார்த்தமாக சுர சமூகங்களை கண்டு அந்த கேவல பூஜை பண்ணுறதுக்காக வந்த சுர சமூகங்கள்னா தேவ சமூகங்கள் தேவ நிகாயங்கள் அதெல்லாம் வந்து இறங்குறத பார்த்துட்டு சித்திரச்சூழனுக்கு பயமாக போயிடுச்சான். உடனே அவர் வேறு என்ன பண்ணுறது, யாரை சரணமாக அடையிறதுன்ட்டு கனகசாந்தி ஜினேஸ்வரர்கிட்டே சரணமாக அடைஞ்சிட்டார். அத வஜ்ராயுத சக்கரவர்த்தி சம்சார சரீர போக நிஸ்பிருகனாகி சஹஸ்ராயுத புத்திரன் மிசை நிக்ஷிப்த ராஜபாரத்தனாகி க்ஷேமங்கர தீர்த்தங்கர ஸ்ரீபாத மூலத்தே ஜினதீக்ஷா பிராப்தனாகிய பின் ஒரு நாள் ஏக சம்பத்ஸர பிரதிமா யோகம் கை கொண்டு எழுந்தள்ளி நிற்ப ரத்ன கண்ட ரத்னாயுதர் என்பார் வித்யாதரர். சில காலம் சம்சார பரிபிரமணானந்தரம் அதிபல மகாபலர் என்னும் அசுரராகி தோன்றிய இவர்கள் வஜ்ராயுத மகாமுனியை கண்டு மகா உபசர்க்கங்களை செய்கின்ற பொழுது
சந்நிகிதைகளாகிய ரம்பையும் திலோத்தமையும் என்னும் திவ்ய சுந்தரிகள் கண்டு அதிட்சேப பூர்வகம் நிராகரித்து கந்த புஷ்பாதிகளால் அர்ச்சித்து போயினர். இந்த வஜ்ராயுத சக்கரவர்த்தி யாரு அப்படின்னா, சேமங்கர சக்கரவர்த்தியோட பிள்ளை. அவர் சேமங்கர தீட்சை வாங்கி இது பண்ணி தீர்த்தங்கிற ஆயிடுறாரு இல்லையா, அவரோட பிள்ளை தான் இவர் வஜ்ராயுத சக்கரவர்த்தி. இவரோட பிள்ளை சகஸ்ராயுத சக்கரவர்த்தி. இந்த வஜ்ராயுத சக்கரவர்த்தி ஒரு நாள் சம்சார சரீர போக நிஸ்பிருகனாகி அதெல்லாம் அது மேலே விரக்தி வந்துட்டு சகஸ்ராயுத புத்திரன் தன்னோட புள்ள சகஸ்ராயுதன்கிட்ட அந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டு அவர் தன்னோட அப்பா கிட்டே சேமங்கிற தீர்த்தங்கிறக்கிட்டே போயிட்டு ஜினதீட்சையை வாங்கிக்கிறாரு. ஒரு நாள் ஒரு ஏக்க சம்பத்ர பிரதிமா யோகம் கைக்கொண்டு ஒரு வருஷத்துக்கு பிரதிமா யோகம் பண்ணுறத சங்கல்பிச்சுக்கிட்டு அவர் பிரதிமா யோகத்தில் நிற்கும்போது அப்போ ரத்னாயுதர் அப்படின்னு ரெண்டு வித்யாதரர்கள் சம்சாரத்தில் பரிபிரமணம் பண்ணிட்டு அதிபல மகாபலன் ரெண்டு அசுரர் மாறி வராங்க. இவங்க வந்து வஜ்ராயுத மகாமுனியை பார்த்து மகா உபசர்க்கங்களை செய்யறாங்க. அந்த மாதிரி செய்யும்போது அங்கே வந்த ரம்பையும் திலோத்தமையும், அங்கே இருக்கிற ரம்பையும் திலோத்தமையும் இவங்க ரெண்டு பேரும் அதை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் கண்டித்து அதிட்சேப பூர்வகம் நல்லா தண்டிச்சு துரத்தி விட்டுட்டு கந்த புஷ்பங்களால் இவங்க வந்து வஜ்ராயுத முனிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போகிறாங்க. அதை சகஸ்ராயுத மகாராஜன் உற்பன்ன சம்சார வைராக்கியத்தனாகி சதபல நாம புத்திரன் இசை ராஜ்யபாரத்தை வைத்து பிகிதாசுர முனி சமீபத்தே பரமசம்யமத்தினை கைக்கொண்டு தபச்சரண சுத்தனாகி செல்கின்ற காலத்து வஜ்ராயுத மகாமுனிகளோடு கூட ஆயுள் அவசான காலத்து வைபார பர்வத சிகரத்தில் எழுந்தள்ளி இருந்து சல்லேக்கனா விதியால் சரீர பரித்தியாகம் செய்து உபரிமகிரை வேகத்து சௌமனசு விமானத்து அகமேந்திரராயினர். இந்த நேரத்தில் இந்த சகஸ்ராயுத மகாராஜனுக்கும் சம்சார வைராகியம் வந்துடுது. பாருங்க, தாத்தா போனார், அப்பா போனார், இப்போ இவருக்கும் வைராகியம் வந்துடுச்சு. இவர் என்ன பண்ணார், தன்னோட புள்ள சதபலன் அப்படிங்கிற பேர் இருக்கிற பிள்ளைக்கு ராஜபாரத்தை கொடுத்துட்டு பிகிதாசுரர்ன்ற முனிவர்கிட்ட போய் தீட்சை வாங்கிக்கிறாரு. அவர் பரம சம்யமத்தை கையை கொண்டு தபஸ்தரணம் பண்ணி போயிட்டே இருக்கும்போது வஜ்ராயுத மகாமுனிகள், ஏற்கனவே வஜ்ராயுத மகாமுனிகள் இருக்கிறார் இல்லையா, அவரோடவே போய் தன்னோட ஆயுள் அவசான காலம் தன்னோட ஆயுள் முடிகிற காலத்தில் வைபார பர்வத சிகரத்தில் எழுந்தருளி இருந்து சல்லேக்கன விதியால் தன் சரீர பரித்தியாகம் செய்து உபரிம கிரைவேகத்தில் போய் சௌமனச விமானத்தில் ரெண்டு பேரும் அகமந்திரர் ஆயிட்டாங்க. அப்பாவும் பிள்ளையும் வஜ்ராயுதரும் மகாமுனியும் சகஸ்ராயுத மகாமுனி ரெண்டு பேருமே உபரிம கிரைவேகத்தில் போய் சௌமனச விமானத்தில் அகமேந்திரர் ஆயினர். இவர்கள் 29 கடற்காலம் அகமேந்திர சுகம் அனுபவித்த பின் ஜம்பூத்வீப பூர்வ விதேக புஷ்கலாவதி விஷய புண்டலீகனி நகரத்து ராஜா கணரத்தன் தேவிமார் மனோகரியும் மனோரமையும் இருவர் வஜ்ராயுத அகமேந்திரன் மனோகரி தேவிக்கு மேகரத்தன் என்னும் புத்திரனாயினன். சகஸ்ராயுதா அகமேந்திரன் மனோரமைக்கு திருடதரன் என்னும் புத்திரனாயினன். இவர்கள் யவன பரிபூர்ண சமயத்து பிரியமித்ரையும் மனோரமையும் என்னும் ராஜ்ய கன்னிகைகள் மேகரத்தனுக்கு தேவிமாராயினர். பிரியமித்ரா தேவிக்கு புத்திரன் நந்திவர்தனன் என்பான். திருடரத குமாரனுக்கு தேவி சுமதி, இவளுக்கு புத்திரன் வரசேனன். இந்த ரெண்டு பேரும் வஜ்ராயுத முனியும் சகஸ்ராயுத முனியும் உபரிம கிரைவேகத்தில் போய் சௌமனச விமானத்தில் அகமந்திரர் ஆயிட்டாங்க இல்ல, இவங்க ரெண்டு பேரும் 29 கடற்காலம் அங்கே அகமந்திர சுகம் அனுபவித்த பிறகு ஜம்பூத்வீபத்தில் பூர்வ விதேகத்தில் புஷ்கலாவதி நாட்டில் புண்டலீகினி நகரத்தில் ராஜா கணரத்தன் அவரோட தேவி மனோகரி மனோரமைன் ரெண்டு பேர். இதில் வஜ்ராயுத அகமேந்திரன் வந்து மனோகரிக்கு மேகரத்தன்ற புத்திரனாக பிறந்துடுறாரு.
வஜ்ராயுதன் வந்து மனோகருக்கு மேகரத்தன்னு புத்திரன் ஆயிடுறாரு. சகஸ்ராயுதன் வந்து மனோரமை தேவிக்கு திருடரதன்ற புத்திரன் ஆயிட்டார். போன பிறவியில் அப்பாவும் பிள்ளையுமா இருந்தவங்க இப்போ அண்ணனும் தம்பியுமா ஆயிடுறாங்க. இவங்க யவனம் அடைஞ்ச பிறகு பிரியமித்ரை மனோரமை அப்படின்னு ரெண்டு ராஜ கன்னிகளை மேகரதனுக்கு தேவி மாறாயிடுறாங்க. மனோரமைன்றது அம்மா பேரும் மனோரமை வருது, மனைவியாக வரவங்க பேரும் மனோரமை, சிற்றன்னை பேர். இப்போது மேகரதனோட சிற்றன்னை பேர் மனோரமை, திருடரதனோட அம்மா பேர் மனோரமை, மேகரதனோட மனைவி பேரும் மனோரமை, பிரியமித்ரை மனோரமைன்னு ரெண்டு பேர் மேகரதனுக்கு தேவி மாறாயிடுறாங்க. பிரியமித்ர தேவிக்கு பையன் பிறக்கிறான், அது நந்திவர்தனன் வர்தனன்றவர். மனோரமைக்கு என்ன குழந்தை பிறக்குதுன்னு இதில் சொல்ல காணும். அதே மாதிரி திருடரத குமாரனுக்கு தேவி சுமத்தி, இவங்க புத்திரன் வந்து வரசேனன். இப்போ மேகரதனோட புத்திரன் நந்திவர்தனன், திருடரதன் புத்திரன் வந்து வரசேனன். இவ்வண்ணம் புத்திர பௌத்ராந்த புற பரிவர்த்தனாகி ஆஸ்தான மண்டபத்து கணரத மகாராஜன் சிம்மாசன ஆரூடனாகி இருந்தபோது பிரியமித்ரா தேவி சேடி சுஷேணை என்பாள் கணதுண்ட நாம குக்குடத்தினை ராஜசந்நிதியில் கொடுவந்து இதனை ஜெயிப்பதொரு குக்குடம் உண்டாகில் தத்பதியனுக்கு ஸ்வர்ண சகசிரம் பணித்தமாக கொடுப்பேன் என்ற நள். அதனை கேட்டு மனோரமா தேவி சேடி காஞ்சனை என்பாள் வஜ்ரதுண்டம் என்னும் குக்குடத்தினை தத் விஜயார்த்தமாக கொடுவந்த நள். கணதுண்ட வஜ்ரதுண்டங்கள் தொடங்கின யுத்தத்தினவான பொழுது கணரத மகாராஜன் இந்த யுத்தம் பரஸ்பர பீடா ஹேத்துவாதலில் தத் தர்ஷனம் அயோக்கியம் என நினைத்தனாயினும் சகல ஜனங்களுக்கும் சம்சார நிர்வேக ஜனனார்த்தமாக உடன்பட்டு ஸ்வயம் அவதி ஞானோபேத பேதனாயினும் மேகரதன் குமாரனது அவதி ஞான பிரகாசனார்த்தமாக மேகரத குமாரனை நோக்கி வினவுவான். இந்த மாதிரி புத்திரர்கள் பௌத்திரர்கள் பரிசூழ்ந்து ஆஸ்தான மண்டபத்தில் கணரத மகாராஜன் சிம்மாசனத்தில் ஆரூடன் ஆகியிருக்கும்போது, அப்படின்னா சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்துட்டு இருக்கும்போது இந்த பிரியமித்ரா தேவி யார், மேகரத்தனோட மனைவி. இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட சேடி அவங்களோட சேவகி சுஷேணை அவங்கக்கிட்ட வனதுண்டம்ன்ற பேர் இருக்கிற குக்குடம்னா கோழி சேவல், குக்குடத்தை ராஜசந்நிதியில் கொண்டாந்து கொடுத்து இதை ஜெயிக்கிற குக்குடம் ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நான் 1000 ஸ்வர்ணம் அதுக்கு என்ன பரிசாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மனோரமை, இவங்க இன்னொரு மனைவி இல்லையா இவருக்கு, மேகரதனோட இன்னொரு மனைவி, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட செடி காஞ்சனை மூலமாக வஜ்ரதுண்டம்ன்ற இன்னொரு சேவலை கொண்டு வந்து இந்த காரணத்தாத் விஜயார்த்தமாக அந்த குக்குடத்தை ஜெயிக்கிறதுக்காக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ வனதுண்டம் வஜ்ரதுண்டம் அப்படின்னு இப்போ ரெண்டு சேவலுங்க சண்டை போட ஆரம்பிக்குதுங்க. இந்த சண்டையும்போது கணரத மகாராஜனுக்கு இந்த யுத்தத்தில் பரஸ்பரம் பீடா, பரஸ்பரம் இது ஒன்றுத்த ஒன்று தாக்கிக்கிறது அதெல்லாம் அவருக்கு இஷ்டம் இல்லை. அதை பார்க்கறதுக்கு தத் தர்ஷனம் அயோக்கியம் என்று நினைத்தாலும் அது யோக்கியமான விஷயம் இல்லைன்னு நினைச்சாரு. இருந்தாலும் சகல ஜனங்களும் இது பண்ணுறாங்க இல்லையா, இந்த விரும்புகிறாங்களே, அதனால சம்சார நிர்வேக ஜனனார்த்தம், இந்த மக்களுக்கு சம்சாரத்தில் ஒரு நிர்வேக ஜனனம் உருவாக்கணும், அதாவது இதில் ஒரு விரக்தி உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போட்டிக்கு உடன்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரே அவதி ஞானியாக இருக்கிறாரு, ஸ்வயம் அவதி ஞான பேதனாய் அவதி ஞான உபேதனாயினும் தனக்கே அவதி ஞானம் இருந்தாலும் மேகரத குமாரனோட அவதி ஞானத்தை பிரகாசனமாக அதை வெளிப்படுத்துறதுக்காக மேகரத குமாரனை நோக்கி கேட்குறாரு. இக்குக்குடங்கள் இத்தனை பொழுது பிரசண்ட யுத்தத்தினவாகியும் சிரமம் இன்றியே போருகின்றன, இதற்கு காரணம் என் கொள் என்றனன். இந்த ரெண்டு சேவலும் இவ்வளோ நேரமாக சண்டை பிரசண்ட யுத்தத்தின
அவ்வளோ மூர்க்கமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், ஒரு சிரமமும் ரெண்டுத்துக்குமே இல்லை, ரெண்டுமே களைப்படையாமல் சண்டை போடுது, இதுக்கு காரணம் என்ன சொல்லு அப்படின்றார். அப்போது மேகரத்தன் அவதி ஞானத்தால் அறிந்து சொல்லுவார். ஜம்பூத்வீப ஐராவது க்ஷேத்திரத்து ரத்னபுரத்து தன்யனும் பத்ரனும் என்பார் இருவர் பிராத்தாக்கள். பண்டி போட்டுவார். இவர்கள் ஒரு நாள் பண்டி போட்டி கொண்டு போகின்றவர்கள். ஸ்ரீநதி என்னும் நதியினுள் பண்டி இளமணர் குளித்தலும் தத்பாரம் எல்லாவற்றினையும் பலமானதொரு ஊர்ஷபம் பூண்டு கரையில் உய்தலும் அதனை கண்டு தத்பலி பலி வர்த்தாபிலாஷிகளாகின்றவர்கள் இருவரும் தன் நிபந்தன பரஸ்பர வதத்தால் மறித்து காஞ்சனை என்னும் நதி தீரத்து ஸ்வேத கர்ணமும் தாமர கர்ணமும் என்னும் வனவாரணமாகி பிறந்து அவ்விடத்தும் பூர்வ வைரத்தால் பரஸ்பர வதம் பண்ணி இறந்து அயோத்தியாபுரத்து நந்திமித்ரன் என்னும் கோபாலனது மகிஷ மண்டலத்து மகிஷங்களாகி பிறந்து தத்ராபி பரஸ்பர வதத்தினால் மறித்து தற்புறத்து சக்தி சேனவரசேனர் என்னும் ராஜபுத்திர பவனத்து மேஷங்களாகி பிறந்து தத்ராபி பரஸ்பர வதத்தினால் போகி இந்த குக்குடங்களாயினர். ஆதலில் பூர்வ வைரபந்த சம்ஸ்காரத்தினால் அதிக ரோஷத்தனவாகின்றன. இவற்றது சிரமம் என்மைக்கு காரணமாவது இவையிற்றின் கண் சங்கராந்தராகி நின்றார் இருவர். வித்யாதரருளராதலில் தற்பலத்தினால் சிரமரகித்தங்களாகின்றன. அவர்கள் யார்களோ எனில் ஜம்பூத்வீப வரதக்ஷேத்திர விஜயார்த்த பர்வத உத்தரஸ்ரேணி கனகபுராதிபதி கருடவேக வித்யாதரனுக்கும் திருதிசேனாதேவிக்கும் புத்திரர்கள் த்விதிலகனும் சந்திரதிலகனும் என இருவர். இவர்கள் சித்தக்கூடத்தில் எழுந்தள்ளியிருந்த சாரண தபோதனரை பிரணாமபூர்வகம் ஸ்வபூர்வபவ சம்பந்தத்தினை வினவ அவரும் அருளி செய்வார். ஒரே சென்டென்ஸா பெருசா வந்துருச்சு, இப்ப சின்ன சின்னதா அர்த்தம் பார்த்துக்கலாம். ஜம்பூத்வீபத்தில் ஐராவது க்ஷேத்திரத்தில் ரத்னபுரத்தில் தன்யன் பத்ரன் ரெண்டு பேர் பிராத்தாக்கள் சகோதரர்கள் ரெண்டு பேர் பண்டி பூட்டுவார். பண்டி பூட்டுவார் அப்படின்னா வண்டி ஓட்டுறவங்களாக இருக்காங்க. இவர்கள் ஒரு நாள் வண்டி பூட்டிக்கிட்டு போகும்போது ஸ்ரீநதின்ற நதியில் இந்த வண்டி சிக்கிக்குது, இளமணர் குளித்த மணல்ல சிக்கிக்குது. அந்த தத்பாரம் எல்லாத்தையும் பலமானது ஒரு ரிஷபம் ஒரு எருது எல்லாத்தையும் தாங்கி அந்த வண்டியை இழுத்து கரையில் வைக்குது. அதை பார்த்துட்டு அந்த பலமான அதனை கண்டு தத் பலி வர்தாபிலாஷிகளாகின்றவர்கள் இருவரும். இந்த எருது பலமான இந்த எருது ரெண்டு பேருமே தனக்கு தான் வேணும்னு அபிலாஷப்படுறாங்க, ஆசைப்படுறாங்க. அதனால தன் நிபந்தன பரஸ்பர அந்த காரணத்தால் ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஒருத்தர் வதம் பண்ணி சரி இறந்து போகிறாங்க. போயிட்டு காஞ்சனை என்னும் நதி தீரத்தில் சுவேத்த கர்ணம் தாமர கர்ணம் தாம்பர கர்ணம்னு ரெண்டு வனவாரணமாக ரெண்டு யானையாக பிறக்கிறாங்க. காஞ்சனை நதி தீரத்தில் சுவேத்த கர்ணமும் தாம்பர கர்ணம்னு ரெண்டு வனமாக பிறந்து அங்கேயும் இதே பூர்வ வைராகியத்தால் சண்டை போட்டு ரெண்டும் இறந்து போய் அயோத்தியாபுரத்தில் போய் நந்திமித்ரன் அப்படிங்கிற கோபாலனது அந்த மாடு மேய்க்கிறவனோட மகிஷ மண்டலத்து மகிஷங்களாகி பிறந்து ரெண்டு எருமைங்களாக பிறக்குது. பிறந்து அங்கேயும் தத்ராபி பரஸ்பர வதத்தினால் அங்கேயும் பரஸ்பரம் சண்டை போட்டு மறித்து போய் தற்பொருத்து சக்திசேன வரசேன என்ற ராஜபுத்திர பவனத்து மேஷங்களாகி பிறந்து அதுக்கு அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கிற சக்திசேனர் வரசேனர் ராஜபுத்திரர்களோட பவனத்தில் இருக்கிற ரெண்டு ஆடுங்களாக பிறக்குது. அங்கேயும் தத்ராபின்னா அங்கேயும் தத்ராபி பரஸ்பர வதத்தினால் போய் அங்கேயும் சண்டை போட்டு பரஸ்பரமாக சண்டை போட்டு ஒன்றுத்த ஒன்று கொண்டுக்கிட்டு இந்த மாதிரி கோழிங்களாக வந்து சேவல்களாக வந்து குக்குடம்னா சேவல் குக்குடமாக வந்து பிறந்துடுது. அதனால் இவங்க பூர்வ ஜென்மத்தில் எத்தனையோ பூர்வ பந்தத்தில் வைராகியத்தில் வைர பந்தத்தால் சம்ஸ்காரத்தால் அதிக
குரோதம் அதிக ரோஷத்தனமா இருக்கு. ஆனா இதுங்க சிரமமே இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் இவையற்றின் கண் சங்கராந்தராகி நின்றார். இதுக்குள்ள ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரெண்டு வித்யாதரர்கள் இருக்கிறாங்க. அவங்களோட பலத்தால தான் இவங்க சிரம ரகித்தங்களாக, சிரம ரகித்தம்னா சிரமம் இல்லாம களைப்பு இல்லாம இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா ஜம்புத்வீப பரத கஷேத்திர விஜயார்த்த பர்வத உத்தர ஸ்ரேணியில கனக புராதிபதி கருடவே வித்யாதரனுக்கும் திருதிசேனா தேவிக்கும் புத்திரர்களாக த்வி திலகன் சந்திர திலகன் ரெண்டு வித்யாதரர்கள் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் அந்த சேவலுக்குள்ள இருக்கிறாங்க. அதனால தான் இந்த சேவல் ரெண்டும் சிரமமே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் சித்தக்கூடத்தில் எழுந்தருள் இருக்கிற சாரண தபோதனரை பிரணாமம் பண்ணி வணங்கி தன்னோட பூர்வ பாவ பந்தத்தின கேட்கிறாங்க. அவரும் அதை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த பதிவுகள இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த பதிவுகளை தொடர்ந்து படிக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.